பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஆதரவு குழுக்கள் கட்டும் தாக்குதல், 60 பேர் காயம் என அமெரிக்க பென்டகோன் அலறல். துருக்கி இஸ்ரேலுடன் எரிசக்தி திட்டங்களை நிறுத்தியது. காசா பழிவாங்கல் தாக்குதலுக்கு அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவுக்குள் பத்தியறியும் ஆயுத கிடங்கு, தீயை வைத்தது யார், விசாரணையில் இராணுவம். யுக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா கடும் ஏவுகணை தாக்குதல், இடைவெளியின் பின்னர் நடக்கும் இடர். இவை பிரதான தலைப்புச் செய்திகள். உலக யுத்த முனை காட்சிகள் யாவும் உடனுக்குடன் எமது வைபர் குழுவில் இணைக்கப்படுகிறது. பார்க்க விரும்பும் அன்புகள் தவறவிடாது, அதனை பார்வையிட இணைப்பு கீழே வழங்கப்படுகிறது. பலஸ்தீனம் காசா பகுதி மீது பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி இஸ்ரேல் கடும் தாக்குதல். காசா பகுதி மக்கள் வாழ்விடங்கள் மீது உலகில் தடை செய்யப்பட்ட நச்சுக்குண்டான பொஸ்பரஸ் குண்டுகளை வீசி இஸ்ரேலிய இராணுவம் கடும் தாக்குதலை நடத்தி வருகிறது. வானிலிருந்து வீசப்படும் இந்த குண்டுகள் பரவலாக விழுந்து வடித்து சிதறும். இந்த குண்டின் துகள் மனித உடலில் பட்டால் அவர்கள் தோல் எரிந்த நிலையில் காணப்படும். நடந்து செல்லும் பொழுதே அவர்கள் தோல் உரிந்து விழும். அவ்வாறான மிக கொடிய கெமிக்கல் ரக நச்சுக்குண்டு தாக்குதலையே தற்போது நடத்தி கொண்டிருப்பதாக ஆதார காட்சிகளுடன் வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வாறான தாக்குதலை தற்பொழுது இஸ்ரேல் அப்பாவி பலஸ்தீன மக்கள் மீது வீசி வருகிறது. இவற்றை கொத்துக்குண்டு எனவும் அழைப்பர். ஒரு ஏவுகணை வடிவத்தில் கொண்டதற்குள் 100 சில குண்டுகள் காணப்படும். அவையே விழுந்து பரவலாக சிதறும். சிதறுகின்ற அந்த பகுதிகளில் மூச்சு காற்று நிறுத்தப்படும். அதில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் இல்லாது அளிக்கப்படுகின்ற மிகப்பெரும் நாசகர தாக்குதல். உலங்க கூறுவது என்றால் முள்ளிவாய்க்கல் பகுதியில் வீசப்பட்ட கொத்துக்குண்டு நச்சுக்குண்டு தாக்குதல் இதுவாகும். இது கடும் தாக்குதல், 60 பேர் காயம் என அமெரிக்க பென்டகோன் அலறல். இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு தமது ஆதரவை அமெரிக்க படைகள் வழங்கியதன் பின்னர் அக்டோபர் 17 முதல் தற்பொழுது வரை 46 ட்ரோன் மற்றும் ராக்கெட் தாக்குதல் அமெரிக்க இராணுவத்தினர் மீது நடத்தப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் மற்றும் ட்ரோன் வழி தாக்குதலில் இதுவரை 60 பேர் காயமடைந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்து இருக்கின்றது. இந்திய தரைக்கடல் பகுதியில் 4 கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையிலும் நேரடியாக அமெரிக்க இராணுவத்தின் உளவு பிரிவுகள் இராணுவ படைகள் தங்கியிருந்து காசா மக்கள் மீதும் காசா படைகள் மீதும் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதால் அதற்கு பழிவாங்கும் பதிலடி தாக்குதலை. ஈரானுடைய ஆதரவு போராட்ட குழுக்கள் தாக்குதலை ஆரம்பித்துள்ளன. நாள்தோறும் முடைவிடாத தாக்குதலினால் அமெரிக்கா படைகள் திணறி வருகின்றன. தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்தால் அந்த இராணுவ தளங்களை அடித்து மூடிவிட்டு நடைய கட்ட வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்படும். கடந்த 6 நாட்களில் ஏறத்தாழ 60 இராணுவத்தினர் காயம் என்கிறது. காயமடைந்த இராணுவத்தினரின் எண்ணிக்கை பின்னால் 600 என இருக்கும் என அரபிய நாட்டின் சில ஊடகங்கள் செய்திகளை தெரிவிக்கின்றன. எனினும் இதனை அமெரிக்கா உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சருடைய கண்கள் மற்றும் முகங்கள் இறுக்கமான நிலையில் காணப்படுவதை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா படைகளுக்கு மத்திய கிழக்கு நாடில் ஈரானுடைய ஆதரவு போராட்டக்காரர்கள் கடுமையாகத்தான் கொத்தரட்டி வழங்குவதாக பார்க்க முடிகிறது. சட்டினியுடன் இட்டலியும் அவித்து வழங்கப்படுவதாகவே அவரது முகத்தில் இருந்து தெரிய வருகிறது. இதனுடைய எதிர்பார்ப்பு பலத்த இழப்புகளை அமெரிக்க படைகள் சந்தித்துள்ளதையே காண முடிகிறது. துருக்கியுடன் இஸ்ரேல் எரிசக்தி திட்டங்களை திடீரென நிறுத்தியது. பலஸ்தீனம் காசா பகுதி மக்கள் மீது இடைவிடாத தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தின் காட்டுமிராண்டி தாக்குதலை அடுத்து தாம் அவர்களுடனான உறவுகளை முறித்துக் கொள்வதாக துருக்கி அதிரடியாக அறிவித்துள்ளது. அதனொரு முன்னோட்டமாக துருக்கிக்கான இஸ்ரேலிய தூதரை உடனடியாக விலக்கியது. அந்த தூதரகமும் அடித்து மூடப்பட்டது. அதனை அடுத்து தற்பொழுது எரிசக்தி திட்டங்களை நிறுத்துவதாக அதிரடியாக இரண்டாவது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காசா மக்கள் மீதான போரை உடனடியாக நிறுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துமாறு துருக்கி தொடர்ந்து கேட்டு வருகின்ற பொழுதும் அதை எட்டி உதைந்துவிட்டு காசா போராட்டக்காரர்களை முற்றாக அளிக்கும் வரை எங்கள் தாக்குதல் ஓயாது என இஸ்ரேல் திட்டமாக தெரிவித்து வருகிறது.
காசா போராட்டக்காரர்களை தாக்குவதாக கூறி இதுவரை 11,000 அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தும் 34,000 மேற்பட்ட மக்கள் காயமடைந்தும் இருக்கின்றனர். இவ்வாறான மனித குலத்துக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டித்துள்ள துருக்கி தொடர்ந்தும் மேலும் பல நடவடிக்கையை இறக்கமாக மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுக்குள் பட்டியெறியும் ஆயுத தொழிற்சாலை. ரஷ்யா தம்புவோ மாகாணத்தில் உள்ள துப்பாக்கி வெடிமருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் வெடிகுண்டு பவுடர் தயாரிக்கும் ஆயுத தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தினால் அந்த ஆயுத தொழிற்சாலை வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட உயிர்ச்சேதங்கள் தொடர்பாக உடனடியாக தெரிய வரவில்லை. யுக்ரைன் நாட்டின் மீதான இராணுவ நடவடிக்கையை அடுத்து ரஷ்யா மேற்கொண்டதன் பின்னர் இவ்வாறான தீ விபத்துக்கள் ரஷ்யா உள்ளே தொடராக இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. எதிரிகளின் உளவுத்துறையால் நன்கு திட்டமிடப்பட்டு இவ்வாறான தீப்பரவல் சம்பவங்கள் ஏற்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. போர் ஆரம்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகளில் ரஷ்யாவுக்குள் இவ்விதமாக 16 தீப்பரவல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆயுத தொழிற்சாலைகள், இராணுவ மையங்கள், ஏன் பாதுகாப்பு அமைச்சுக்கு உள்ளேயும் இவ்வாறான தீப்பரவல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் எங்கிருந்தும் ரஷ்யாவினுடைய தலைமையத்தை கூட கட்டுப்படுத்த முடியும் என எதிரிநாட்டு உளவுத்துறைகள் ரஷ்யாவின் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டியிருந்த சம்பவங்கள் இடம்பெற்றுத்தான் இருக்கின்றன. யுக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா கடும் ஏவுகணை தாக்குதல். யுக்ரைன் தலைநகர் பகுதியை இலக்கு வைத்து ரஷ்யா இராணுவம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கொண்டு திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் தலைநகரில் உள்ள மிக முக்கிய இராணுவ நலன் காக்கும் தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதேவேளை டனிபுரா மற்றும் ஒப்லாஸ் பகுதி மீதும் கெமிக்காசு விமானங்கள் கரும்புளி தாக்குதலை நடத்தியுள்ளன. இதனால் அங்கு பெரும் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நீண்ட இடைவெளியின் பின்னர் விடுக்கப்பட்ட இடைவேளை முடிவிட்டு ரஷ்யா கடும் மூர்க்கத்தனமான தாக்குதலை இடைவிடாது ஆரம்பித்துள்ளது. ரஷ்யாவின் தொடரும் இடைவிடாத குண்டு மழையினால் அடாது பெய்கின்ற அனல் பறக்கும் தாக்குதலினால் திணறி வருகிறது யுக்ரைன் படைகள். இஸ்ரேல் பக்கம் தனது கவனத்தை உலகச் சண்டியர் அமெரிக்கா திருப்பியுள்ள நிலையில் ஆயுதங்கள் வாங்குவதற்கும் தன்னை அரவணைத்துச் செல்வதற்கும் ஆட்கள் இல்லாமல் தற்பொழுது யுக்ரைன் திணறி வருகின்றது.